அறிவு கூர்மை வெளிப்பட பேரறிவு விழிப்படைய. அறிவு கூர்மை நம்பியிருந்து வெளிப்பட அதன் மூலமாக பேரறிவுன்றது விழிப்படைகின்றது நமக்கிட்ட. இது வந்து இந்த இது வந்து உச்ச ஆன்மீகம். இது வெறும் பேச்சல்ல, உணர்வதற்கான ஒன்று. இதை ஒவ்வொரு தனித்த குழந்தையும் மனிதரும் உட்கார்ந்து காலை மாலை குழந்தைகளுக்கு 10 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் பெரியவர்கள் உதவியோட சொல்லிக் கொடுக்கலாம். 30 நிமிஷம் அவங்க பண்ணட்டும், 10லேருந்து 14 வயசு. அதே மாதிரி நைட்டு படுத்து போகிறதுக்கு முன்னாடி 10லேருந்து 14 வயசு, 30 நிமிஷம் பண்ணட்டும். பெரியவர்கள் எவ்வளோ நேரம் வேணால் பண்ணலாம். த்ரூவோ 24/7 பெரியவர்கள் செய்யணும். அறிவு கூர்மை வெளிப்பட பேரறிவுன்னு ஒரு அறிவு இருக்குது. எங்கே இருக்குது? நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கமே பேரறிவு, பிரம்மாண்டமான அறிவு. ஆனால் உங்களுடைய கணக்கு போடுற திறமை இல்லை, உங்களுடைய நிர்வாக திறமை இல்லை, உங்களுடைய கலைத்திறமை இல்லை, உங்களுடைய பேச்சு திறமை இல்லை, உங்களுடைய சமையல் திறமை இல்லை, உங்களுடைய ராக்கெட்டில் போய் மார்ஸில் போய் இறங்குற திறமை இல்லை, நிலாவில் போய் இறங்குற திறமை இல்லை, தனி திறமைகளே இல்லை. ஆனால் புதுசாக பிரம்மாண்டமாக அது என்ன பண்ணுது, நீங்கள் மாத்திரம் உள்ளுக்குள்ள தனித்து செயல்படாமல் உள்ளுக்குள்ள அப்படியே அந்த வெறும் சைலன்ஸ் ஜோனில் பேசாமல் உள்ளுக்குள்ள எண்ணமாக அசையாமல் உணர்ச்சியாக அசையாமல் ஸ்டில்லாக அரை மணி நேரம், பசங்களுக்கு அரை மணி நேரம், பெரியவங்களுக்கு 1 மணி நேரம். ஸோ அப்படி நிற்க தெரிஞ்சுட்டீங்கன்னா அதுலேருந்து தான் உங்கள் புத்தியானது ஒவ்வொரு உணர்ச்சியாக வெளில கொண்டு வரப்போகுது. அத்தனை உணர்ச்சிக்கும் அடிப்படையாக நீங்கள் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் உங்களுடைய உடம்பையே ஃபீல் பண்ணாமல் உயிரையே ஃபீல் பண்ணாமல் சுரூபமான பேரறிவாக இருந்தீங்க. பிரம்மாண்டம் வந்து உங்ககிட்ட இருந்தது, இப்போ நீங்கள் அந்த நபராக எழுந்துக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கண்களை மூடிக்கிட்டு தலையை சாய்க்காமல் செவுத்தில் நடுத்தரையில் உட்காரதோ இல்லாட்டி சோஃபாவில் உட்காந்துக்கிட்டோ உட்காந்துக்கிட்டு காத்தால் அரை மணி நேரம், நைட்டு அரை மணி நேரம், முக்கியமாக 10லேருந்து 14 வயசுக்கு இருக்கிறவங்க, மீதி எல்லாரும் வந்து எவ்வளோ நேரம் வேணால் பண்ணுங்க. அற்புதம் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து மொத்த பிரபஞ்ச அறிவு ஒன்று துணையாகவே நிற்கும். அந்த பிரபஞ்ச அறிவுக்கு வடிவம் கிடையாது, ஆனால் உங்ககிட்ட வெளிப்படுற, நாள் பூரா வெளிப்படுற, புத்தி மூலமாக வெளிப்படுற அந்த புத்தியினுடைய புத்தி கூர்மை இல்லை, புத்தி அறிவு, புத்தி அறிவு கூர்மை இருக்குது பார்த்தீங்களா. ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அப்படி தெள்ள தெளிவாக தெரியும், இது வந்து இது வந்து நம்ம வந்து இதில் ஈடுபடக்கூடாது, இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து முன்னாடியே வெறும் பார்வையிலேயே தெரியும், அவங்க பேசுறது மூலமாகவே தெரியும். இப்படி வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு புத்திக்கு நல்லா தெளிவாக தெரியணும்னா எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற பேரறிவு உங்ககிட்ட விழித்து கொள்ள வேண்டும். அதற்குண்டான பயிற்சி இது. அதனால தான் 10 வயசுலேருந்து சாக போகின்ற வயோதிகமான ஒரு கிழவர் வரைக்கும் அந்த செகண்ட் வரைக்கும் கூட அவர் பண்ணலாம். ஸோ அற்புதமான சாதகம் பேரறிவு விழிப்படைதல். இப்படித்தான் நடக்குது. நாம் பேரறிவே, பிரபஞ்சம் பேரறிவாக இருக்குது, அதுவே நாம் பிடிச்சிக்க.